சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், தற்பொழுது திருமஞ்சன திருவிழாவை ஒட்டி கோவில்களில் என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்கள் என்ன? அதாவது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலங்கமாக விளங்குவது சிதம்பரம் நடராஜர் கோவில். இந்த கோவிலில் ஆண்டுக்கு இருமுறை மிகப்பெரிய உற்சவம் நடக்கும். அதாவது ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன திருவிழாவும் மார்கழி மாதத்தில் ஆருத்ர தரிசன விழாவும் நடைபெறும். கடந்த 2 ஆண்டுகளாக ஆனி திருமஞ்சன திருவிழா கொரோனா ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக கோவிலுக்குள்ளேயே பக்தர்கள் இருந்து எளிமையாக நடந்தது. ஆனால் தற்போது 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தற்போது இந்த விழா நடந்து வருகிறது. கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியுள்ளது. நடராஜர் கோவிலுக்கு எதிரே உள்ள கோவில் கொடிமரத்தில் கோவிலின் உற்சவ ஆச்சாரியார் கனகசபாபதி தீட்சிதர் கொடியேற்றி வைத்து கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்து திருவிழாவை துவக்கி வைத்தார். இந்த திருவிழாவை தொடர்ந்து இன்று கொடியேற்றம் துவங்கிய நாள் முதல் தினமும் பஞ்சமூர்த்திகள் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள். விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற 5ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. அன்று நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட 5 சாமிகள் தேர்களில் வலம் வருவர். அன்று இரவு மகாபிஷேகம் நடைபெறும். மறுநாள் 6ஆம் தேதி மிகப்பெரிய உற்சவமான ஆனி திருமஞ்சன திருவிழா தரிசனம் நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சோழ செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.